Taste the daily. சிட்கோ சீனு சார், இப்போது தமிழ்நாட்டில் வந்து முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் போதைப் பொருள் கடத்தல் குறித்த பிரச்சனைகளும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய காவல்துறை இன்றைக்கி அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குதாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட எனக்கு உதயநிதியை தெரியும், கனிமொழி எம்பியை தெரியும் சொல்லி மிரட்டுறதை பார்க்க முடியுது. இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன சார்? நிர்வாக கோளாறு தான். ஒரே ஒரு காரணம், எந்த ஒரு முதலமைச்சரும் பதவியேற்பின் போது ஏற்றுக்கொள்கிற உறுதிமொழியின்படி ஆட்சி நடத்தினால் இந்த சிக்கல்களுக்கு இடமே கிடையாது. உறுதிமொழி ஏற்கிற பொழுது சொல்லுகிறார்கள், நடக்கின்ற தவறுகள் எதுவாக இருந்தால் என்னுடைய கவனத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிய வரும் என்று சொன்னால் ஒருதலை பட்சமின்றி ஜாதி விருப்பு வெறுப்பின்றி நடவடிக்கை எடுப்பேன் ஆண்டவன் மீது உறுதி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கே எடுக்கிறாங்க? இதை எடுத்தது யாருன்னா அதிமுகவினுடைய முதலமைச்சர்கள். குறிப்பாக சொல்லணும்னா புரட்சித் தலைவி அம்மா, அதன் பிறகு வந்து முழுமையாக காவல்துறைக்கு சுதந்திரத்தை கொடுத்தவர் வந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் காவல்துறை எப்படி பந்தாடப்படுகிறது, காவல்துறை தன்னுடைய கௌரவத்தை எப்படி இழக்கிறது, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதி பேரை சொல்கிறாரு, அங்கே ஒரு சாதாரண கவுன்சிலர் பேரை சொல்லி கலாட்டம் நடக்குது. திருச்சியில் திமுக துணிச்சல் எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். பொது வெளியில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் அவரோட பேரை சொல்லி ஒரு காவலரை மிரட்ட முடியுதுன்னா இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? நீங்கள் அதிகாரிகள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்களே அதிகாரிகளுக்கு வளைஞ்சு கொடுக்குறீங்க, அதிகாரிகளை வளைக்கிறீங்க. ஒன்று கண்டிப்பும் இருக்கணும், கருணையும் இருக்கணும். எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன இதை சொல்கிறேன், சட்டத்தின் ஆட்சி நடத்தினால் காவல்துறையின் கண்ணியம் காக்கப்படும், பொதுமக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும். போதைப் பொருள் எடப்பாடியார் நாலு ஆண்டு காலம் மூணு மாத ஆட்சியில் இவ்வளவு கஞ்சா இல்லை, இவ்வளவு கொக்கேன் இல்லை, எதுவுமே இல்லையே, அமைதியாக போயிட்டு இருந்துச்சு நாடு. ஏன் காவல்துறைக்கு முழுமையாக சுதந்திரம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க உதயநிதி பேரை சொல்கிறாரு, முதலமைச்சர் பேரை சொல்கிறாரு, கனிமொழி பேரை சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, எம்பி பேரை. அதிமுக ஆட்சியில் யாராவது ஒருத்தர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அம்மா பேரை, நான் அம்மாவுக்கு ரொம்ப வேண்டுவேன் அப்படின்னு சொன்னாலே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார்னா, சரி கார்டன் ஃபோனை போடுப்பாருன்னாரு, சார் விட்டுருங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண ஒரு இதுதான் இருந்தது. ஆனாலும் யாருமே போய் ஃபைன் கட்டியிருக்காங்களே தவிர, உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன், காவல்துறை ஹெல்மெட் இல்லாமல் அம்மா இதுலேயே வந்து நம்மளை பிடிக்கும்போது என்ன சொன்னால், சார் சட்டப்படி நீங்கள் இது பண்ணுங்கள் சார், நான் யாருன்னே சொல்லாமையே நான் அந்த ஃபைனை கட்டிட்டு நம்ம போனோம். இதே எனக்கு வேண்டிய யாராவது ஒருத்தர் சொல்ல சொன்ன ரிக்வஸ்ட் பண்ணோம், சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சில சம்பவங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அம்மாவினுடைய ஆட்சியில் வந்தபோது மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் பாலம் கட்டுறதில் ஊழல் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. நல்லா பார்க்கணும், சுயநலமற்று சட்டத்தின் ஆட்சி அம்மா நடத்தினார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்போ இது கருணாநிதி கைது செய்ய போகிற பொழுது சென்னை தலைநகர் சென்னையின் கமிஷனராக இருந்தவர் மதிப்புக்குரிய முத்துக்கருப்பன். கருணாநிதியை கைது செய்கிற பொறுப்பை வகித்தவர் மதிப்புக்குரிய முகமது அலி. ரெண்டு பேரும் சிறப்பான அதிகாரிகள், மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. அவர்கள் கைது செய்கிறார்கள், இவர் வந்து கமிஷனராக இருந்தால் ரிமாண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து அம்மா ஆட்சியிலேயே முத்துக்கருப்பன் அவர்கள் மீது நில மோசடி வழக்கு வருகிறது. இவர்களைப் போல் அம்மா நினைத்திருந்தால் முத்துக்கருப்பன் கருணாநிதியை கைது பண்ண இதில் இருந்தவர்களை விட்டுருன்னு சொல்லியிருக்கலாம், நடவடிக்கை எடுத்தார். இது இது உதாரணம். கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி செயல்பட்டாங்கன்றதுக்கான உதாரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த இடத்துல தவறு பண்றாங்க, எந்த இடத்துல காவல்துறையை தப்பா வழி, எல்லா தலையிடம் இருக்கு சார், வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர்லேருந்து எல்லா தலையிடம் இருக்கு சார். உதாரணத்துக்கு திமுகவினுடைய கனிமொழி எம்பி விருகம்பாக்கம் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, நல்லா பார்த்துங்க. அந்த கூட்டத்தில் வந்து பெண் காவலரை அந்த அம்மா அழுவுது. தைரியத்தின் இருப்பிடமே காவல்துறை சார், அதுல பெண் காவல்துறைக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அந்த அம்மா அழுவுது, இங்க பாருங்க எனக்கு இது செவந்து போச்சு, எப்படி எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணமோ பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் இளைஞரணியை சேர்ந்தவர்கள், நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கைக்கு மூணு அறிக்கை கொடுத்து இதை வந்து கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தப்படும் சொல்லி, ஏங்க
கண் எதிர்க்க இருக்கிறாங்க அந்த அம்மாவை தொல்லை கொடுத்தவன். அவனை அப்படியே பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவன் சொல்கிறான், எம்எல்ஏ கூட இருக்கிறோம் அப்படின்றான். அவன் திமுக பொறுப்பில் இருக்கிறான், விட்டுட்டாங்க. ஆனால் மூணு நாள் கழித்து ஒப்புக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். அந்த விவகாரத்தில் அந்த பெண் காவலர் வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மிரட்டப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட நடந்தது உண்மை இல்லை. இந்த இடத்துல என்னென்னா, இப்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் தேர்வானப்போ ஒரு மாநாடு நடத்தி நீங்கள் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யார் கையில் எடுப்பேன். ஆமாம், யார் தப்பு பண்ணாலும் நாட்டையும் எடுக்க மாட்டார், ஒன்றும் எடுக்க மாட்டார். இல்லை அதான் கேட்கணும் சார். இப்போ அப்படியெல்லாம் பேசினவருக்கு கட்சிக்காரங்க தொடர்ந்து காவல்துறைக்கிட்ட இவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறாங்க, தப்பாக வழி நடத்துகிறாங்கன்னு தெரியும் போது ஏன் நடவடிக்கை எடுக்காம? ஏங்க இப்போ இன்னும் பயம் முதலமைச்சருக்கு, நம்ம எவன் மேலாம் நடவடிக்கை எடுத்தால் அவன் பத்து பேரை கூட்டிட்டு போயிடுவான், இப்போ தான் பிள்ளைய கொண்டு வந்து விட்டுருக்குறோம், அடுத்த வாரிசாக பிள்ளையை கொண்டிருக்கோம். இப்போ பிள்ளை பேரை ஏன்னு சொல்கிறாங்கன்னா பிள்ளை வளர்த்தோன்னு வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர மற்றபடி சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்கவே இல்லை. நீங்கள் அதுக்கே இப்படி சொல்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ வீடு சார், பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டில் இன்றைக்கி முதலமைச்சர் எடப்பாடியாரா மு க ஸ்டாலினானு இன்றைக்கி எல்லாமே கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அறிக்கை கொடுத்த பிறகு, அவர் கண்டனம் தெரிவித்த பிறகு தான் இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார். எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே ஒரு பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த மார்பகத்தில் சூடு, தொடையில் சூடு, இப்படி அந்த பெண் பிள்ளை தலித்து அந்த பெண் பிள்ளைக்கு இவ்வளவு சித்திரவதை. ஏங்க படிக்க வசதி இல்லை, சாப்பிட வசதி இல்லைன்னு தானே எம்எல்ஏ வீடு பாதுகாப்பான இடம் தானே அனுப்புகிறாங்க, அங்கே இவ்வளவு சித்திரவதை நடக்குதுன்னா கைதே பண்ணலை, கண்டுக்கவே இல்லை முதலமைச்சர். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்தார், கண்டனம் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய தமிழ்நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் சொன்ன உடனே கைது பண்ணுறாங்க, மருமக மகன். அப்போ அது வரைக்கும் கைது பண்ணாமல் இருந்தது காரணம் ஆட்சியாளர்களுடைய தலையீடு தான். எம்எல்ஏ விடுங்க, எப்படிங்க கைது பண்ணுவாங்க? அதிமுகவா இது? எஸ் ஐ சேகர், நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஏதோ தவறாக பேசிட்டாருன்னா ஒரு எம்எல்ஏ போனாலும் பரவாயில்லன்னு கட்சியை விட்டு எடுக்கிற துணிச்சல் அம்மாவுக்கு அடுத்து இன்னைக்கு எடப்பாடியார். எடப்பாடியார் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட்டது, முதியோர்கள் வீட்டில் இருக்கிற முதியோர்கள் வந்து யாருமே இல்லைன்னு சொன்னால் காவல்துறைக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லப்பட்டது. இளம் பெண்கள் வெளியே வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், ஐடி துறையில் வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கெல்லாம் காவலன் என்கிற செயலியை அறிமுகப்படுத்தினார். காவல்துறை உண்மையான காவலனாக இருந்தது. இன்றைக்கு காவல்துறையே சீர்கட்டு போயிருக்க, நம்ம ஆட்சியில் ஈரல் கட்டுதுன்னா இது மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஐசியூவில் இருக்கிற கண்டிஷன், காவல்துறையை நான் குறை சொல்லவில்லை. ஒரு வகுப்பில் படிக்கிற மாணவன் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாடம் போதிக்கிற அந்த ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியர்லாம் நல்லவங்களாக இருக்கணும், திறமைசாலிகளாக இருக்கணும், அறிவார்ந்தவர்களாக இருக்கணும். எவன் எக்கடு கேட்டால் எனக்கு என்ன, நான் எனக்கு என் பையன், என் பையனுக்கு பிறகு என் பேரன் சொல்லி இல்லை. இப்போ வந்து ஆட்சியாளர்கள் வந்து சுயநலத்தோடு அவங்க குடும்ப நலனை மட்டுமே கவனத்தில் வச்சிருக்கிறதால தான் காவல்துறையை கண்டுக்காமல் இருக்காங்க. யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக இருக்காங்களா? நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்கள என்கிட்ட பேசுனாங்க சார், நான் வந்து சிலதை வெளியே சொல்ல விரும்பலை, ஏன்னா பேர் சொல்ல விரும்பலை, என்ன எங்க அசிங்கமாக இருக்குது சார், ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமான் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அதிமுக பீரியடில் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட சரி, ஒரு ஹோம் செக்ரட்டரி மலைச்சாமி என்ன பண்ணுறாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டார், வயது ஓய்வை கொடுத்தாலும் அந்த அம்மா தலைமையில் பணியாற்றுறது நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சியிலேயே சேர்ந்து எம்பி ஆனார் மலைச்சாமி. அதே மாதிரி வாழ்த்த தேவாரம் வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு நான் வரேன்னு சொன்னார், ரிட்டர் ஆன பிறகு கேட்டார். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, இங்கே காவல்துறைக்கு உங்களுக்கு மரியாதை இல்லை. இப்போ இல்லை, இதே திமுக ஆட்சியில் இன்னொரு சின்ன சம்பவத்தை சுட்டி காட்டுறேன் பாருங்கள். வெற்றிவேல்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது அமைச்சர், ரெண்டு அமைச்சர் நிற்கிறாங்கங்க, மொய்தீன்கான் நிற்கிறாரு திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிற்கிறாரு, ஹெல்த் செக்ரட்டரி நிற்கிறாரு. ஒரு பாட்டில் தண்ணி கேட்டான் சார், குத்துயிருமா கொலையுருமா ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி கேட்குறான். இதே ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனாலே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் இறங்கி அவங்க காரில் அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி கேட்குறான் கொடுக்கல, இவங்க ஆம்புலன்ஸுக்கு இவங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அவங்க அது பண்ணுறாங்க. நீங்கள் அதை சொல்கிறீங்க அண்ணா நகரில் பாருங்கள், காவல்துறையினுடைய சீர்கட்ட நிலைமை பாருங்கள். சென்னை அண்ணா நகரில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சதுக்கு எங்கே வழக்கு மாற்றிருக்கான், சிபிஐக்கு மாத்திருக்கா, யார் மாத்தந்து? இல்லை இவங்க வழக்கு போடலை அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய இருந்தது. நீதிமன்றம் வந்து தலையிட்டதுக்கு பிறகுதான் வந்து அந்த விசாரணையை கையில் எடுத்தாங்க. உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, இதை பாருங்க அவர் கிளீனாக சொல்கிறான், நீங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தந்து உயர் நீதிமன்றம், அதற்கு உரிய காரணம் நாங்கள் சிபிஐயை நம்புகிறோம் என்று, அது இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் நீ காவல்துறையை மதிச்சா தானே, அவனை சுதந்திரமாக விட்டா தானே அவன் வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் இன்றைக்கு. அப்போ வந்து காவல்துறையை வந்து சுதந்திரமாக செயல்படாத விடாததால இன்றைக்கி காவல்துறை மீதான நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது அப்படின்றத சொல்கிறீங்க சார். எடுத்துக்கிறேன்,
சீனு சார், இப்போது மணிகண்டன் சார் சொல்லும்போது சொன்னார், திமுக ஆட்சினாலே அது இப்படி தான் இருக்கும், கட்ட பஞ்சாயத்து நடக்கும், காவல்துறை செயல்பட விட மாட்டாங்க, இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்குன்றது சீர்கட்டு போய் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்படி பொத்தாம் பொதுவாக பிராண்டு பண்ண முடியுமா சார்? உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க. தலை எவ்வளியோ வாழை எவ்வளி தான். இதுக்கு ஒரு உதாரணம், சின்ன உதாரணம், ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அண்ணன் கலை சார் கூட தெரியும்னு நினைக்கிறேன், பரோடா வெடிகுண்டு வழக்கில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அகில இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் தமிழ்நாட்டில் தான் ஒளிஞ்சிருக்கிறார் அப்படின்னு பத்திரிகை செய்திகள். அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பூங்கா பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் ரெண்டு பேரும்? தேடப்படுற குற்றவாளியும், அவர் நல்லவரா கெட்டவரா அது அப்புறம், அவர் நிரபராதியாக குற்றவாளியான நீதிமன்றம் சொல்லணும். தேடப்படுகிற குற்றவாளி ஒரு முதலமைச்சர் கூட உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஐஜி அருள் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்கன்னு. எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, தேடிட்டு இருக்கோம் சொல்லியா அப்படின்னு சொன்னவர் தான். இதை வந்து ஐஜி அருளே தன்னுடைய ஒரு இதில் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன் என்றால், காவல்துறையின் கைகள் கட்டப்படவில்லை என்றால் கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது. 2000 வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 2000 வழக்கு பதிவு பண்ணும்போது அதில் 1680 வழக்கு போதையால் கஞ்சாவால் நடைபெற்றதுன்னு சொல்லும்போது, இந்த போதை கஞ்சா எங்கே வருது? தடுக்கக்கூடிய சக்தி யார்? காவல்துறை. இப்போ கலை சார் சொன்ன மாதிரி, மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி, எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் தோளில் கை போட்டுக்கிட்டு பண்ணுற வேலையினால தான் எங்கே ஆணி வேறே உனக்கு போதைன்னு சொல்கிறான். இந்த டாஸ்மாகில் குடிக்கிறவனு விட இந்த கஞ்சாவும் கொக்கேனும் இதெல்லாம் வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சியில் எங்கே சார் போனாங்க? அண்ணன் சொன்னார் கண்ணுக்குட்டி எங்கேன்னு. கண்ணுக்குட்டி தொழுவத்தில் கட்டி போட்டு வந்தோம், வெளியவே வரல. இவங்க வந்தவுடனே அவுத்து விட்டு ஏன் எங்கேயோ ஊருக்கு மாநில வைக்கிறேன்னு ஜட்ஜு பெயில் வாங்கிட்டு வெளியே வா, இப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு போ, நீதிமன்றத்தில் வைக்கிறான். இதை நம்ம சொல்ல, ஒரு எஸ்பியோ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ரிசைன் பண்ணிட்டு இது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார், விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன் போனார்னா, அவர் மனசாட்சி அவருக்கு கொள்ளுது. அங்கே வந்து மக்கள் வந்து சாவறான் சார். நீங்கள் வந்து மரக்காணத்தில் செத்த பிறகும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஏர் ஷோ இப்போ நடந்துச்சு. அப்பட்டமான சுயநலவாதிகள் இந்த ஆட்சியாளர்கள், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ காவல்துறை என்ன பண்ணணும், இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா 1,000,000 மக்கள் கூடுவாங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், ஆர்எஸ்எஸ் பேரணியை 59 இடத்துல நடக்குது தமிழ்நாடு முழுக்க, அந்த பேரணியை நீங்கள் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்கணும் முன்னாடி. ஒரு ஒரு பேரணியிலையும் ஒரு ஒரு தெருவிலையும் 300 போலீஸ் 400 போலீஸ் நிற்கிது. இங்கே எத்தனை போலீஸ் நின்றாங்க? ஏன் இந்த அசம்பாவிதம்? மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பாதகம் கொடுத்துட்டு அதில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவங்க குடும்பம் தான் வந்தது. மாற்றுத்திறனாளி சக்கரம்லாம் கவுந்து போய் கீழப்படுத்துட்டு கண்டான். அப்போது மத்தியில் இருக்கிற ஆட்சியை குளிர வைக்கணும், தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். ஆகவே ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏன் தான் வாய மூடி மௌனமாக இருக்கிறாங்களோ அது தெரியல. இவங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து தகுந்த பாடம் கொடுப்பாங்க. இன்னொரு சின்ன விஷயத்துல, ஆட்சியாளர்களுக்கு வந்து மக்கள் நலன் அக்கலை. ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி, திருக்குறள் மாதிரி ராஜீவ்காந்தி சொன்னாரு, என் இடத்துல ஆதாரம் இருக்கிறது. மதிப்புக்குரிய மூப்பனார் நினைவிடம் திறக்கிற பொழுது ராஜீவ்காந்தி சொன்ன வார்த்தையை காங்கிரஸ்காரர்கள் காதில் போட்டுக்கிட்டாங்கனாலே போதும் சார். அவர் சொன்னார், ஆன்டி நேஷனல் பார்ட்டி டிஎம்கே, ஆன்டி நேஷனல் லீடர் கருணாநிதி, சொன்னவர் நாங்கள் அல்ல, ராஜீவ்காந்தி சொன்னார். ஏனென்று சொன்னால், தீபாவளி துப்பாக்கி வெடித்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கிற பொழுது தானே ஐயா 10-13 பேர் பத்மநாபா உட்பட சுட்டு சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இதே ஹைகோர்ட்டில் நீதிபதி மண்டை உடைக்கப்பட்டது, நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை, ஜெயிலில் காவல்துறை அதிகாரி. நன்றி சார்.